ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறைவனுடைய பேர் அருளாலே இந்த ஒரு தருணத்தை இறைவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். 2022, 2021, 2019 இதெல்லாம் எப்படி வேணாலும் கடந்து போயிருக்கலாம். இதுவரைக்கும் நமக்குள்ள ஒரு அவர்னஸ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாம் நிறைய பாடங்களை எல்லாம் நாம் படித்து இப்போ ஒரு தக்க நிலைமைக்கு, ஒரு சமதளத்துக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அதாவது இவர் இதை தான் கொடுக்க போகிறாரு, இதை தான் செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் எல்லாருக்குமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு திறமான முடிவுக்குள்ளே வந்துட்டோம். அப்படி முடிவு எடுத்து தான் அந்த 2023 கால் எடுத்து வைக்கிறோம். என்ன சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறது சரிதானே? என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான். இப்போ நம்ம மனசில் வில் பவர் இருக்கணும். இந்த வில் பவரோட 2023 நம்ம கனெக்ட் பண்ணுறோம். என்னங்க, எங்கெங்கேயே இருக்கிற ப்ளூடூத்தில் எங்கெங்கே இருந்தால் எதையே கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம 2023 நமக்கு ஒரு கனெக்ட் இல்லாமல் போயிடப்போது நிச்சயமாக கனெக்ட் உண்டு. இந்த கனெக்டை எப்படி கொண்டு போகிறோம்? ஒரே வரியில் இந்த பொது பலனை நான் சொல்கிறேன். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. மீண்டும் சொல்கிறேன், நல்லதும் கெட்டதும் நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்குது. யாரும் மற்றவங்க கொடுப்பாங்க, அவர் கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு, அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் நல்லதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. 9 கிரகங்களும் நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேஷன், நம்ம சொந்த பந்தங்கள் கொடுக்காத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த என்ன காரணம், எந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகுது அப்படின்னா, நாம் எப்படி வீட்டில் உள்ளவங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோமோ, கிரகங்களும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்குது. இவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் ஒரு புரிதலான நேரத்துக்குள்ளே 2023 வருது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லா தடைகளும் விலகக்கூடிய அற்புதமான ஆண்டாக 12 ராசிக்கும் இருக்குது. ஒரு ஒரு ராசிக்குரிய பலனை சொல்ல போகிறோம். குழந்தை மனம் கொண்டவங்க கும்பராசிமா, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். என்ன தெரியுமா, குழந்தைன்னா நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாதுன்னு வாங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அன்பை ரொம்ப ஆசைப்பட்டு தேடக்கூடியவங்க. அதாவது அமர்கலம்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அருமையாக ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அது வேணுமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா அப்படிலாம் கேட்டுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை, குறைந்தபட்சம் ஒரு அன்பாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருப்பார். இதை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கும்பராசி அன்பர்கள். என்ன நான் சொல்கிறது ரைட்டு தானே சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, நான் சொல்கிறது ரைட்டு தானே? அந்த குறைந்தபட்ச அன்பு கிடைக்கிற அருமையான நேரம் 2023. இது எப்படிங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு 2 காரணத்தை சொல்கிறோம். முதல் காரணம், இந்த கும்பராசிக்காரவங்க 2 விஷயத்தில் சிக்கியிருப்பாங்க. ஒன்று, பிஸ்னஸ்ஸு நல்லா போகும், செம்மையாக வரும், பிஸ்னஸில் பயங்கர ஆர்வமும் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் செம்ம ஆர்வத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே குடும்பம் ஒரு இடைஞ்சலாகவே இருக்கும், அவங்கள கேட்காம எதுவுமே பண்ண முடியாது. நான் சென்னை போகணும் அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டுட்டு அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கி நான் கிளம்பி போகணும். இதை குடும்பத்தை உள்ளவங்க கேட்கலைன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறது, பிஸ்னஸ்ஸாக குடும்பமாக இந்த ரெண்டையுமே ஒரே ட்ராக்கில் கொண்டு போகணுங்க. இந்த சாமர்த்தியம் கும்பராசிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் காலத்தை சரியாக போயிட்டுருக்கு. இதனால தான் என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் என்ன பண்ணுறோம்னா, மன அமைதி, மௌனம், இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கு கும்பராசி. வெளியில் பார்க்குறவங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியாது. தலைவர் என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம மட்டும்தான் தெரியும். நிறைய நேரங்களில் கும்பராசிக்காரர்கள் தனிமையில் இருப்பார்கள். கூட்டம் இருக்கும், 50 பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு மட்டும் தனிமையில் இருக்கும், எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க. இது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இது ஒரு விதை போடக்கூடிய காலம். என்னங்க, நல்ல விஷயம் 4 நடக்கும். பொண்ணு கிடைக்கும், பெண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக இந்த 2023 உங்களுடைய புகழ் அஸ்தரம் 1 படி உயர்ந்தே தீரும். அடுத்தது பெண், நீங்கள் ஒரு காதலிக்கிறீங்களா அந்த பெண் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த பெண் கிடைக்கும். அதேமாரி லேடிஸ்க்கும் அதேமாரி தான். நீங்கள் ஒரு பையனை விரும்புகிறீங்களா அந்த பையன் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆவார். நீங்கள் கும்பத்தில் பிறந்திருந்தால் இந்த வருஷத்தில் உங்கள் காதல் செழிப்பாக, நிச்சயமாக மனம் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை
ஏன்னா வலியை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க கும்பம். மற்றவங்களுக்குலாம் அது வெறும் காதலாக தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் வலியாக தெரியும். இந்த வலிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கீங்க. அந்த வலி உங்களுக்கு இப்போ சரியான மருந்து கிடைக்கக்கூடிய நேரம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பிஸ்னஸில் கண்டிப்பாக இன்னொரு அடுத்த ஸ்டெக்குள்ள அடுத்த ஒரு லைனுக்குள்ளே போகிறோம். செம லைன் இது எப்படின்னு கேட்டால், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, குரு ரெண்டாம் இடத்துல இப்போ இருக்கார். இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால, ராசிக்கு ரெண்டில் இருக்கிறதுனால தன லாபம், சத்ரு ஜெயம், அதாவது எதிரி கூட இப்போ ஒதுங்கி விடுறான். இப்போ நம்ம அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். இதை நல்லா பயன்படுத்தி உள்ளே போயிடுங்க, எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் ரெண்டு விஷயத்தில், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்மத்தில் சனி வராது. நம்மளுடைய ஐயா சொன்ன மாதிரி ஜென்மத்துக்கு சனி வரும் பொழுது இந்த விவாகம், சந்தோஷம் இதெல்லாம் நடந்தே தீரும். சனி எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், கொடுத்து பார்ப்பார். அந்த கொடுத்ததை சரியாக பயன்படுத்திக்கலன்னா கெடுத்து பார்ப்பார். இவ்வளோதான் வித்தியாசம். சனிக்கு ஒரே மந்திரம் தான், கொடுத்து பார்ப்பார், கொடுத்ததை சரியாக பயன்படுத்தினா கெடுத்து பார்ப்பார். இது என்னங்க, எனக்கு புரியலையே. ஒன்றும் இல்லைங்க, ஹெல்மெட்டு போடணுங்கிறது விதி. தயவுசெய்து எல்லோரும் ஹெல்மெட்டு போட்டு போங்க, இது நல்ல விஷயம். 2023 நம்ம விபத்துக்களை குறைக்கணும். இதில் நம்மளும் சர்க்காரோட ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதனால் நம்மளும் ஹெல்மெட்டு போடுவோம். ரைட்டு, இது சர்க்கார் கொடுத்துருச்சு, இது சனி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஹெல்மெட்டு போடலை அப்படின்னா என்ன, அதுக்கான பராபலங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இவ்வளோதான். இப்போ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கட்டமைப்புகளோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி போங்க. ஒரு இடத்துல 40 போகணும், ஒரு இடத்துல 80 போகணும், ஒரு இடத்துல 120 போகலாம். இது மாதிரி ஸ்பீடு டிஸ்டன்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி மைண்டுக்கும் நம்மளுடைய ஹேண்டுக்கும் நம்மளுடைய லெக்குக்கும் வண்டி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த 2023 இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். கண்டிப்பாங்க, நம்மளும் ரீரிலீஸ்லாம் பண்ணுவோம். லைஃப்பில் நிறைய நடக்க போகுது, அவர் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணுறாரா, நம்மளும் ரீரிலீஸ்லாம் பண்ணுவோம். அதனால் இந்த வாழ்க்கையில் கடந்ததை விட கடக்க போகிறது தான் செம்மையாக இருக்க போது. கும்பராசிக்கு ஒரு ஜாலியான வருஷம், செம்மையான வருஷம். எதிர்பார்ப்பவர்களுக்கு முன்னாடி எதிர்த்து நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய வருஷம். ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்று, அதிகமாக மௌனமாக இருங்க, பிடிச்ச பாட்டை பிடிச்ச மாதிரி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது மைண்டில் செம்மையாக ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒர்க் அவுட் ஆகலை, செம்மையாக எனக்கு டவுன் ஆகுது சார், எனக்கு என்னென்னு தெரியல சார், ஏசியில் உட்காந்துருக்கானா டவுன் ஆகுது, ஒன்றுமே கேட்க வேணாம், ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டை உட்காந்துரு அப்படியே கேளுங்க. 5 அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைஃபை, செம்மையாக இருப்பீங்க. ஓகே, இதை தொடருங்க. வாழ்த்துக்கள். என்றைக்கும் உங்களுக்கு நண்பனாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம். இந்த சேனலை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா லைன்லையும் உங்களோடு தொடர்பில் இருப்போம். கும்பராசி அன்பர்களே, குழந்தை உள்ளவர்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு தான், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.